ஸ்டோரியோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கறது தெரியல. ஆனா இதுக்கும் கம்பல்சரியா ஜஸ்டிஸ் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில நான் இந்த வீடியோவை போடுறேன். கம்பல்சரியா இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும். ஏன்னா இந்த கேஸ் வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டா எனக்கு உண்டாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதோட இதுக்கப்புறம் நான் படிச்ச சர்வே இருக்கு, அது இன்னமும் என்னை ரொம்பவே நலக்குறைய வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, ஸ்டோரிக்குள்ள போயிருவோம். புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு லோவர் ஃபேமிலி, அவங்க அம்மா வந்து தன்னோட பிள்ளைய காணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிள்ளைய காணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோடையுமே போலீஸ் வந்து எல்லா பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பிள்ளையோட போட்டோ வச்சிருக்காங்க, டீட்டெயில்ஸ்லாம் அவங்க அம்மாட்ட வாங்கிட்டு பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொதுருக்குள்ள வந்து பிள்ளையோட டெட் பாடி வந்து கண்டெடுக்கப்படுது. ஸோ கண்டெடுக்கப்பட்டனையுமே வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் அந்த இடத்துல வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அந்த பொண்ணை வந்து கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பும் போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே ரிப்போர்ட்டை பார்த்தது செம ஷாக் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட மூணு பேர், பேருன்னு நான் சொல்ல விரும்பலை, மூணு அரக்கர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவங்கள ப்ரூச்சுவலாக அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணி கொலை பண்ணி அந்த புதருக்குள்ள அந்த பொண்ணை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த மூணு பேத்துக்கும் எந்த அளவுக்கு மனசு ரூடாக இருந்துச்சுன்னா, கல் நெஞ்ச பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அப்படி ஒரு செயலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஏஜ் எல்லாம் கிடையாதுங்க, அது 22 ஏஜ் டீனேஜ் பொண்ணும் கிடையாது, அதுக்கு மேல இருக்க பொண்ணும் கிடையாது, வெறும் 7 வயசு பொண்ணு. 7 வயசு பொண்ணை கூட்டிட்டு போய் ரேப் பண்ற அளவுக்கு அப்படி என்ன சைக்கோபாத்ல அவங்க இருக்காங்க? இதுக்கு சொசைட்டி என்ன இது சொல்லுது? சொசைட்டி எப்பயுமே ஒரு டைமென்ஷன்ல பேசிக்கிட்டே இருக்கும். ரேப் நடக்கும் போதெல்லாம் ஒண்ணு பொண்ணுங்களை பத்தி பேசுவாங்க, பொண்ணுங்க ட்ரெஸ் ஒழுங்கா போடுறாங்க, ஒழுங்கா போடாததுனாலதான் இந்த இடத்துல ரேப் நடக்குதுன்னு பேசுவாங்க. இன்னொரு பக்கமும் பொண்ணு வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லீகலாக மூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தில் எதை வச்சு சொசைட்டி பேச போகுது? இப்போ நான் பொண்ணுங்களுக்கு ஃபேவராகவும் பேசல, பசங்களுக்கு ஃபேவராகவும் பேசல. இந்த மூணு பேரை என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. ப்ரூச்சுவலாக ரேப் பண்ணியிருக்காங்க 7 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? இந்த சைடில் நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறீங்களா, அதுதான் அந்த பொண்ணோட பேர். பொண்ணோட பேர் ஜெயப்ரியா. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயப்ரியான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல ட்விட்டர்ல அவ்வளோ எல்லா இவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் ஃபீனிக்ஸாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜா அவங்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே இன்னொரு செயல் இப்படி நடந்திருக்குன்னா இதுக்கு காரணம் என்ன? அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு? இதுக்கு வந்து என்னதான் ரிசல்ட்? நான் ஒரு சர்வே படித்தேன், கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு பொண்ணு ரேப் செய்யப்படுறா. அதாவது 2017 ஆரம்பிச்ச சர்வே 2019 எண்டில் தான் அதோட சர்வே ரிசல்ட் சொல்றாங்க. அந்த ரிசல்ட்ல அவங்க சொல்ற விஷயம் இதுதான், எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்படுறா. அது நம்ம ஊர் நம்ம நாடுன்றது கிடையாது, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் எப்பயும் போல சொசைட்டியை பிளேம் பண்ண போறோமா, இல்லை இதுக்குண்டான காரணம் என்னன்றதை ஆராய போறோமா? அதுதான் ஃபர்ஸ்ட் குவஸ்டின். இதுக்குண்டான காரணம் என்னவா இருக்கும்? இவங்க மூணு பேர் பண்ணதுக்குண்டான காரணம் என்ன? ஒரு 7 வயசு பொண்ணு அந்த மூஞ்சில இருந்த சிரிப்பு குலையாம இருந்திருக்கு, அந்த பொண்ணை ரேப் பண்ற அளவுக்கு அந்த மூணு சைக்கோ பாட்சுக்கும் அப்படி என்ன வெறி அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இந்த மூணு பேர்த்த இப்ப வரைக்கும் பிடிச்சாங்களா பிடிக்கலன்றது தெரியல, ரெண்டு பேர்த்த விசாரணையில வச்சிருக்காங்கன்றதுதான் போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு பேர் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க? சீக்கிரம் அவங்களை கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் இந்த பிள்ளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜஸ்டிஸை கொண்டு வரணும் அப்படின்றதுதான். 2012 நடந்த அந்த டெல்லி ரேப் கேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் நடந்த அஸ்வினிக்கு நடந்த ஒரு விபத்து, அதாவது ஒரு காதல் தோல்வியினால ஏற்பட்ட, அதாவது காதல் விரக்தியில் அந்த பையன் பண்ண ஒரு தப்பு, இதெல்லாம் வந்து அவனோட மென்டாலிட்டியை தான் ரியாக்ட் பண்ணுது. ஸோ மென்டாலிட்டி எப்படி இருக்கு இந்த சொசைட்டியில, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் இந்த சொசைட்டியில இருக்காங்களா அப்படின்றது தான். இப்படி ஒரு மென்டாலிட்டியில இருக்கக்கூடியவங்களும் இந்த சொசைட்டில தான் இருக்காங்களா? இவங்களுக்கு உண்டான ரீசன் என்ன? எதுக்காண்டி இவ்வளவு பெரிய ஒரு 7 வயசு பொண்ணா ப்ரூச்சுவலா ரேப் பண்ணி அதுவும் கொலை பண்ணி இப்படி போட்டிருக்காங்க? ஒரு சிதைவு ஏற்பட்ட அந்த போட்டோவை பார்த்தோன்னே எனக்கு மைண்ட் எல்லாம் எப்படா இவங்க மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருச்சு. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலை வந்து அந்த மூணு பேர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு பின்னாடி நம்ம கேஸை ரொம்ப டீட்டெயிலாலாம் ஆராயணுன்றது அவசியமே கிடையாது. இவங்க மூணு பேரும் கம்பல்சரியா தண்டிக்கப்படணும். இன்னைக்கு நம்ம எப்பயுமே ஒரு சட்டம் பேசுவோம்ல, இன்னைக்கும் ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்காங்க. செக்ஷன் 350A படி ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம செய்யக்கூடிய எந்த செயலும் வந்து ரேப்புக்கு தான் அட்டம் பண்ணதா சொல்லி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். அதோட செக்ஷன் வந்து 350A
அதாவது ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம பானோகிராஃபி ஃபிலிம் பண்ண பார்க்க வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவங்களை தொடுறதா இருக்கட்டும், எந்த ஒரு செயலும் ஒரு பொண்ணா அவங்களோட விருப்பம் இல்லாம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வந்து ரேப்ல தான் வரும். அது வந்து செக்ஷன் 350A அந்த ஆக்ட் படி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த சொசைட்டில ரேப்ப வெறும் வேர்டா தான் பாக்குறாங்களா, அதுக்கு உண்டான பின்னாடி உண்டான ரீசன்ஸ் என்னவா இருக்கும்னு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ரேப் இஸ் ஜஸ்ட் அ வேர்டா கிடையாது, ரேப் இஸ் ஜஸ்ட் அ எமோஷன். அது வந்து ஒரு பொண்ணோட சிதைவுக்கு உள்ளாக்கப்பட்ட வேர்டு தான் அந்த ரேப்ன்ற வேர்டு. அது பொன் அந்த வேர்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட வலி இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த பொண்ணோட உயிரே கூட அதுலதான் இருக்கு. இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காங்க கேவலமான செயல், ஆக்சுவலா அந்த மூணு பேரும் பண்ண செயல். பொண்ணை 7 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணி போட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு கேவலமானவங்க அவங்க. அவங்களோட மென்டாலிட்டி சத்தியமா சைக்கோவா தான் இருக்கணும். சீக்கிரம் இதுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். எல்லா பக்கமும் இதை வந்து மோரலஸ் கொண்டு போய் சேருங்க. நம்ம எப்படி ஜஸ்டிஸ் ஃபார் ஃபீனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ், அவங்க ஜெயராஜ் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸை நம்ம தேடி கொடுத்தோமோ அதே மாதிரி எல்லா சோஷியல் பீப்புள்ஸும், சோஷியல் மீடியா கனெக்டர்ஸும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், மீன் கிரியேட்டர்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. அவங்களோட விஷயம் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக போய் ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயப்ரியா அந்த பொண்ணோட விஷயத்தில் வந்து ரொம்பவே வேகமாகவே அவங்க வந்து செயலில் இறங்கிட்டாங்க. ட்விட்டரில் இருக்கட்டும், ட்விட்டரில் ஏகப்பட்ட பேர் இந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த பொண்ணுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றத கொண்டு போய் பேசணுன்றதுல முக்கியமாக இருக்காங்க. எல்லாருமே இதை பற்றி பேசுங்க. தயவுசெய்து இவங்களுக்கு நாம் எப்படி ஒரு ஜஸ்டிஸை வாங்கி கொடுத்தோமோ கம்பல்சரியாக இந்த ஒரு பொண்ணுக்கும் நம்ம வந்து கம்பல்சரி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும். ஆனால் இது இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதுனால இது முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ரேப்புக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ரேப்ஸ்ன்றதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஒழிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஒரு ரெக்வெஸ்டாக தான் நான் உங்களுக்கு வைக்கிறேன். இதை வந்து நீங்கள் பார்க்கும் போது தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்லேயும் நம்ம கூட ஒரு அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நம்ம வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அது நம்ம பேசக்கூடிய விஷயமா இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருமே சேர்ந்தது தான் ஒரு சொசைட்டி. அந்த சொசைட்டியில் யாருக்கு என்ன நடந்தாலும் நம்ம தான் முன்னாடி வந்து நிற்கணும். நான் இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஜெயப்ரியா அந்த பொண்ணுக்கு வந்து கம்பல்சரியாக ஜஸ்டிஸ் வேணும். ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயப்ரியா அப்படின்றத சொல்லி நான் என்னோட இதை எமோஷன் ஸ்டாக்கை முடிச்சுக்கிறேன். See you guys.